கரூர் பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் வரும் ஆகஸ்ட் 4, 5, 6 தேதிகளில் நடக்க இருக்கும் தெய்வ திருமண பெருவிழாவின் சிறப்புகள் பற்றி நம்மிடம் கூற வந்துள்ளார் மகா அபிஷேக குழுவின் பொறுப்பாளர் திரு எஸ் அன்பு அவர்கள். வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய ஆன்மீக பணி மிக உயர்ந்தது. உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு. ஆமாங்க. அதனால் வெள்ளி விழா ஆண்டுங்கிறதுக்காக என்ன சிறப்பு செய்கிறீர்கள்? இந்த வருஷம் வெள்ளி விழா கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவோட 25வது வெள்ளி விழா ஆண்டுனால இந்த வருஷம் சாமி உற்சவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வெள்ளி கிரீடம் பண்ணுறோம். மூலவருக்கும் வெள்ளி கிரீடம் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை திருவுருவங்கள்? உருவங்கள் திருவுருவங்கள் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தருக்கு, அவங்களுக்கு வந்து அலங்கார வள்ளி சுதந்திர நாய்க்கு, விநாயகருக்குங்க, அப்புறம் வந்து முருகர் வள்ளி தெய்வான சண்டிகேஸ்வரருக்கு, அதே மாதிரி உற்சவர் இவங்க திருக்கல்யாணம் பண்ணுற உமா மகேஸ்வரிங்களுக்கு, அலங்கார வள்ளி சுதந்திர வள்ளி அவங்களுக்கு மொத்தம் 12 கிரீடம். 12 கிரீடம். 12 கிரீடம். அப்புறம் நம்ம மூலவருக்கு கிரீடம் பண்ணுறோம். மொத்தம் 13. 13 கிரீடம். அது மிக ஆச்சரியகரமான விஷயம் என்னென்னா, அதன் முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றிருப்பது. ஆமாம். கரூரே வந்து பக்த கோடிகள் அனைவரும் உங்களையும் சேர்ந்து தொழ வேண்டிய ஒரு அற்புதமான கடவுள் ஆன்மீக பணியை செஞ்சுருக்கீங்க. அந்த வாய்ப்பையும் அந்த புண்ணியத்தையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கலாம். என்னோட சித்தம் தாங்க, எல்லாம் ஆநிலை பசுவதீஸ்வரரோட சித்தம் தான். உங்களுக்கு எப்படிங்க ஒரு இந்த வயதிலேயே இப்படி ஒரு ஆன்மீக ஈடுபாடு? திடீர்னு சரி வெள்ளி விழா ஆண்டு மறுபோ சிம்மம் சரி ஒரு சரி சாமிக்கு செய்யலாம் திடீர்னு தான் ஒரு எண்ணம். திடீர்னு வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. உங்கள் ஆள் மனதில் வந்து ஈசன் பதிந்திருக்கிறார், உள்ளத்தில் அப்படியே இருக்கிறாரு, அவர் உங்களை வழி நடத்துகிறாருங்கிறது தான் ஆன்மீகம் உணர்ந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வயதில் நேர்ந்திருக்கும் அல்லது ஒரு அனுபவம் நிகழ்ந்திருக்கும், அது என்னங்க? திடீர்னு நம்ம ஒரு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. பார்த்தீங்கன்னா சரி என்ன செய்யலாம் அப்படின்னு, சாமிக்கு என்ன செய்யலாம், 25வது ஆண்டு விழாவில் என்ன செய்யலான்னா திடீர்னு சாமிக்கு ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி சாமிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவோட சார்பில் நம்ம ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோங்க. அடுத்தது வந்து அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேகத்தை பற்றி நீங்க சொல்லணும். ஏன்னா மகா அபிஷேக குழுவின் சார்பாக நீங்க இப்போ பல கருத்துக்களை சொல்ல உள்ளீர்கள். இந்த அபிஷேக குழு எப்போ தோணுச்சு? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி இருக்கு, அப்போ இருந்தே இருக்கீங்களா? நான் அப்புறம் ஒரு 10-12 வருஷமாக இருந்துட்டு இருக்கேன். 10-12 வருஷமாக ஜாயின் பண்ணி. என்னென்ன அபிஷேகம் பண்ணுறீங்க? இப்போ காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. காலையில் போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்னிமூல கணபதிக்கு எல்லாருக்கும் 108 அபிஷேகம், 108 லிட்டர் பால், தயிர், 108 இளநி, பஞ்சாமிரதம், 108 லிட்ரு சந்தனம், பன்னீர், 108 பாட்டில் பன்னீர் பாட்டில் இச்சா விஷயம்னு கன்னிமூல கணபதிக்கு ஃபஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு வள்ளி தெய்வான முருகருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாள் அலங்கார வள்ளி சந்திர நாய்க்கு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஐயனுக்கு கல்யாண பசுவதீஸ்வரருக்கு பெரிய லெவலில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக 108 பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், அப்புறம் நம்ம கரும்பு சாறு எல்லாமே அது அபிஷேகம் பண்ணி. எத்தனை வருடங்களாக செய்துவிட்டு இப்போ நாம் வந்து ஒரு 12 வருஷமாக செஞ்சுட்டு இல்லை உங்களுக்கு இந்த அபிஷேகம் நம்ம கல்யாண திருவிழா அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு காலையில் கல்யாணத்தை அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே திருக்கல்யாணம் நடக்குங்க. அதுக்கு முன்னாடி சாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிடுறோம். அபிஷேகம் காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 மணி முடி அபிஷேகம் பண்ணிடுறோம். அதை முடிச்சுட்டு தான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டாந்து நம்ம நால்வர் அரங்கத்தில் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த வருடம் மகா அபிஷேக குழு மிக பிரம்மாண்டமாக ஒரு உலக சாதனைங்கிற அளவுக்கு, ஆன்மீக உலக சாதனை என்கிற அளவுக்கு 1008 பேர்கள் கொண்ட பரதநாட்டியம், 1008 மாணவர்கள் பாடுகின்ற தேவார திருமுறை பாடல்கள், 1008 பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொள்கிற பரதநாட்டிய நிகழ்ச்சி, 1008 குழந்தைகள் இறை வேடமிட்டு திருவீதி உலகம், இப்படி எல்லாமே மிக பிரம்மாண்டமாக செய்யறதுக்கு காரணம் அந்த வெள்ளி விழாங்கிற வார்த்தையா? அதுதான் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டா இருக்குங்க சார். வெள்ளி விழாண்டனால ஒரு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி பக்தகோடிகளுக்கு நீங்கள் இந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு அழைப்பு விடுங்க. அது எந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள்? நம்மளுடைய கரூர் மாவட்ட மக்கள் அனைவரும் வருகிற ஆங்கில மாதம் 6-8 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 10:15 சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அதனால் அனைத்து பக்தகோடி மக்களும் தவறாது வந்து சாமியோட அருளை பெற்று பயன்பெறுமாறு கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன் நாட்களிலும் விழாக்கள் இருக்கின்றன? ஆமாம் சார், எல்லாம் 3 நாள் உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் உங்களுக்கு இருக்குங்க சார். 4, 5, 6 தேதி? ஆமாம், 4, 5, 6. ஆமாம் சார், 4, 5, 6. 4ஆம் தேதி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து கணபதி பூஜையோட காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. 8 to 9 மணிக்கு வந்து பக்தி இன்னும் செய்யுதுங்க. அப்புறம் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 18 குழந்தைங்க வந்து தேவாரம் பாடுறாங்க எல்லாருமே. அப்புறம் 5 மணிக்கு மேலே வந்து ஒரு பட்டிமன்றம் நடக்குதுங்க சார். 8 மணிக்கு வந்து ஒரு மெலடி இருக்குங்க. அப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை 5/8/2023 காலையில் 9 மணிக்கு வந்து கல்யாண பசீதீஸ்வரருக்கு 10:30 9 to 10 வந்து மதுஜிஞ்சம் மந்திரம்னு சொல்லிட்டு 108 குழந்தைங்க பாடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் என்னென்னாங்க, அது கேட்குறதுனால ஆயுள் அபிவிருத்தி உடல் ஆரோக்கியம் பெறுங்க சார். அது ஒன்று. 10:30 வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஐயா முனைவர் கே சிவலோகநாதன் அவரோட தலைமையில் நடக்குதுங்க. மறுபடியும் 4 மணிக்கு கணபதி வழிபாடு, ராஜகோபுரத்துக்கு ஒரு 108 அடி உயரம் மாலை சாத்துறேங்க பெரிய லெவலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரன் கோயில் கோபுரம் அளவுக்கு ஒரு பெரிய மாலை. ஆமாங்க, பெரிய மாலை, பெரிய மாலை, மேலே இருந்து கீழே முடியும் அதிரை விளரே அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் கல்யாண பசதிக்கு இங்கேருந்து திருக்கோயிலுக்கு வந்து பெண் வீட்டு சீரழைக்க எல்லாமே போட்டுக்கா கூடிங்க. அங்கே ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் 108 மலைப்பாறையோடு திரும்ப வரோங்க சார். ஒரு 6:30 வந்து பார்த்தீங்கன்னா 108 கலைஞர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஈவினிங் நடக்குதுங்க. ஒரு 6:30 வந்து ஜோதிடர் ஒரு கோபையா ஈரோடுக்கிறது. 7 மணிக்கு வந்து மாப்பிள்ளை பெண் வீடு கூதலுங்க சீர்திட்டு அழைப்பதில். 7 மணிக்கு மறுபடியும் மகா தீபாரதனை. ஞாயிற்றுக்கிழமை மெயினாக நம்ம அதான் முக்கியமான முக்கியமான நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு 4:00 பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம். 9 மணிக்கு தீபாரதனை நடக்குதுங்க. 8:30 வந்து பார்த்திங்கன்னா தியா பிரகந்த அவர்களின் பரதநாட்டியங்க. ஒரு 8 to 9 25 கலைஞர்கள் மங்கள சிவகுமார் அவர்களோட தலைமையில் பண்ணுறாங்க. சுவாமி அம்பலம் 10 மணிக்கு வந்து மணக்கோலத்தில் மணமேடையாக இருந்துச்சு. 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை பாடல் வந்து அவர் டாக்டர் சுப்பிரமணியம் அவங்களோட அவங்களும் அவங்களோட விசேஷம் இருக்காங்க பேசுகிறாங்க. அவங்களோட குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க. 2 மணிக்கு மத்தியானம் 2 மணிக்கு வந்தீங்கன்னா சின்னக்கரசு பாளையம் ஜி பழனிங்கையில் அவர் 108 கலைஞர்கள் வந்திருக்கு ஒயிலாட்டம் ஈசன் அலி கும்மி அது பண்ணுறாங்க சார். அந்த நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு 108 குழந்தைங்க வந்து சுவாமி வந்து திருவிதி விழா வரணும். அப்போ வந்து 108 பிள்ளைங்க வந்து சாமியோட ஆமாம் சாமியோட சிவனோட வேட அணிஞ்சு எல்லா குழந்தைங்களும் வர்றாங்க சார் நைட்டு. அவ்வளோதாங்க சார். நான் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மேலே ஸ்பிளைன் பண்ண ஐயா வந்து அவங்க தொகுத்து வந்தார் அண்ணன் மொத்த பத்திரிகை அண்ணன் சி சிவரமண்ணன்னா தொகுத்து வழங்குறாங்க. அண்ணா எல்லா நாளும் உங்களுக்கு காலையிலேருந்து 3 நாள் சாப்பாடு அன்னதானம் எல்லா பக்தர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கிறாங்க சார். மிக சிறப்பான ஏற்பாடு. விழா சிறக்க ஆசிடி சார்பாக வாழ்த்துக்கள். கரூர் மக்களின் சார்பாக பாராட்டுகள். மிக்க நன்றி. வணக்கம் சார்.